வணக்கம். சக்தி விரைவு செய்திகள். மகாத்மா காந்தியின் நினைவு தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசப்பிதா மகாத்மா காந்தியின் 75வது நினைவு தினம் இன்று நாடு முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள அவரது சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. புதுச்சேரி செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ், பாஜக உட்பட பல்வேறு அரசியல் கட்சியினர் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டது. பின்னர் அனைவரும் 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் நடைபெற்ற மனிதவள வட்டாரத்தின் 5ஆம் ஆண்டு துவக்க விழாவில் 160க்கும் மேற்பட்ட மனிதவள அதிகாரிகள் கலந்து கொண்டனர். செப்டம்பர் 2016 துவங்கப்பட்ட புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தில் புதுச்சேரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பணியாற்றும் 160க்கும் மேற்பட்ட மனிதவள அதிகாரிகள் உறுப்பினர்களாக உள்ளனர். இதன் 5ஆம் ஆண்டு விழா ஓட்டல் ஆனந்தா இன்னில் கோவிட் வழிகாட்டுதல்களை பின்பற்றி நடத்தப்பட்டது. கெம்பெப் ஆல்கலிஸ் லிட் அரிஹர பாண்டியன் வரவேற்க ஸ்வஸ்தி குழுமம் வரதராசு ஆண்டறிக்கை வாசித்தார். இதனைத் தொடர்ந்து ஜெனரல் ஆப்டிக்ஸ் லிட் நிதிநிலை அறிக்கையை வாசித்தனர். லாயல் டெக்ஸ்டைல்ஸ் குரூப் துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், பாஸ்னெக்ஸ் பிரைவேட் லிட் பொது மேலாளர் துவேதி, கெம்பெப் ஆல்கலிஸ் விஜயகுமார், சித்தார்த் நேண்டி மற்றும் ரூப் கவி பவர் பிரைவேட் லிட் பொது மேலாளர் ஆண்டாள் ஆகியோர் பங்கேற்றனர். முன்னதாக புதுச்சேரி மனிதவள வட்டாரம் நடத்திய எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் என்ற போட்டியில் வெற்றி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்லூரி MBA பயிலும் மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட SP பாஸ்கரன் புதுச்சேரி மனிதவள வட்டாரத்தின் ஆண்டு அறிக்கையை வெளியிட்டார். நிகழ்ச்சியில் மனிதவள வட்டாரத்தின் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். மகாத்மா காந்தி 75வது நினைவு நாள் முன்னிட்டு NR காங்கிரஸ் கட்சி சார்பில் தலைமை அலுவலகத்தில் அனுசரிக்கப்பட்டது. இதில் NR காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி தலைமையில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்தவர் முத்தாலு. மூதாட்டியான இவர் கடந்த வருடம் நவம்பர் மாதம் வீட்டிற்கு வெளியே தனது பேத்திக்கு உணவு ஊட்டிக் கொண்டிருந்த போது இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் ஒருவர் தெருவின் பெயர் கேட்பது போல் அருகில் சென்று மூதாட்டி அசந்த நேரம் பார்த்து அவரது கழுத்தில் இருந்த 3.5 பவுன் தங்க சங்கிலியை அறுத்து கொண்டு சென்றுள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத மூதாட்டி நிலை குலைந்து கீழே விழுந்துள்ளார். இதனையடுத்து சம்பவம் குறித்து ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். புகாரின் பேரில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் தீபிகா, வடக்கு பிரிவு காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் ஆகியோரின் உத்தரவுப்படி மேட்டுப்பாளையம் ஆய்வாளர் ஜெய்சங்கர் வழிகாட்டுதலின் பேரில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் மோகன் தலைமையில் குற்றப்பிரிவு காவலர்கள் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை தேடி வந்தனர். மேலும் அப்பகுதியில் இருந்த CCTV பதிவுகளை ஆய்வு செய்து குற்றவாளியை தேடி வந்த நிலையில் இன்று காலை புதுச்சேரி மூலகுளம் அருகே போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது CCTV பதிவான நம்பர் கொண்ட இருசக்கர வாகனத்தில் சந்தேகப்படும்படியாக வந்த நபரை பிடித்து விசாரணை நடத்தினர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்தார். அவரது வாகனத்தை சோதனை செய்தபோது அதில் 5க்கும் மேற்பட்ட பல்வேறு எண்களை கொண்ட நம்பர் பிளேட் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் அவர் திலாசுபேட்டையை சேர்ந்த அசோக்குமார் என்பதும், இவர் ஒரு அரசு ஊழியர் என்பதும் பகுதி நேர தொழிலாக செயின் பறிப்பில் ஈடுபட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் இவர் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதிகளில் 7 வழக்குகளில் ஈடுபட்டுள்ளதை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான
23 சவரன் தங்க நகை, 2 மோட்டார் சைக்கிள்கள், குற்றத்திற்காக பயன்படுத்திய போலி நம்பர் பிளேட்டுகளை பறிமுதல் செய்து மத்திய சிறையில் அடைத்தனர். சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை பிடித்த சிறப்பு விசாரணை குழுவிற்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வடக்கு காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் பாராட்டுகளை தெரிவித்தனர். புதுவை சாரம் காமராஜர் சாலையில் தனியார் அழகு நிலையம் செயல்பட்டு வந்தது. இந்த அழகு நிலையத்துக்கு இளம் பெண்கள் மற்றும் ஆண்கள் அடிக்கடி வந்து செல்லும் நிலை இருந்ததால் அங்கு விபச்சாரம் நடக்கலாம் என அப்பகுதி மக்கள் கோரிமேடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் கோவிந்தராஜன் சிறப்பு அதிரடிப்படை போலீசாருடன் சென்று அழகு நிலையத்தில் அதிரடி சோதனை நடத்தியதில் ஒரு அறையில் 6 இளம்பெண்கள் தங்கியிருந்தனர். இதையடுத்து அந்த பெண்களிடம் விசாரணை நடத்திய போது அவர்களை அழகு நிலைய உரிமையாளரான வானரப்பேட்டையை சேர்ந்த ராஜா என்பவர் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ராஜாவை போலீசார் கைது செய்தனர். மேலும் 6 அழகிகளையும் மீட்டு மூலகுளத்தில் உள்ள காப்பக இல்லத்தில் ஒப்படைத்தனர். புதுச்சேரி முன்னாள் கவர்னர் கிரண்பேடி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் புதுச்சேரியின் வளர்ச்சிக்காக மனசாட்சியுடன் நிறைய ஆண்கள் பெண்கள் இளைஞர்கள் ஒன்றிணைந்து மாற்றத்தினை விதைத்தனர். அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்பதற்காக அச்சமற்ற ஆட்சி என்ற நூலினை எழுதியுள்ளதாகவும் புதுச்சேரி பற்றிய அற்புதமான அழகிய நினைவுகள் என்னுடன் புதைந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த நூலினை எழுதியுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் நான் பார்த்தது அனுபவித்தது எதிர்கொண்டதை தான் இந்த நூலில் எழுதியுள்ளேன் என்றும் கேட்டது ஆதாரமில்லாத எதையும் நான் எழுதவில்லை என தெரிவித்த அவர் இந்த புத்தகம் அன்பான பணி மதிப்பு புதுச்சேரி மக்களை பற்றியது என குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மத்திய சிறைச்சாலை மற்றும் நகர பகுதிகளில் கஞ்சா விற்பது பதுக்குதல் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களில் குற்றவாளிகள் ஈடுபடுவது அதிகரித்து வருகிறது. மேலும் சிறைச்சாலைக்குள் செல்போன் உள்ளிட்ட போதை வஸ்துகள் பழைய குற்றவாளிகள் மூலம் கொண்டு செல்லப்பட உள்ளதாக வந்த புகாரை அடுத்து வானரப்பேட்டை முதலியார்பேட்டை பகுதியில் உள்ள ரவுடிகள் மூலம் அனுப்பப்படுவதாக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருவதை அடுத்து புதுச்சேரி முதலியார்பேட்டை காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் சோதனை செய்ய காவல்துறை உயர் அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்தது. அடுத்து முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் சுரேஷ் பாபு தலைமையில் மோப்ப நாய்கள் கொண்டு அங்குள்ள முக்கிய ரவுடிகளின் வீடுகளில் சோதனை மேற்கொண்டனர். சோதனையில் எந்தவித வெடிபொருள் மற்றும் போதை வஸ்துகள் கைப்பற்றப்படவில்லை. இருந்த போதிலும் போலீசார் அனைத்து ரவுடிகள் வீடுகளிலும் கண்காணிக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். சிவ வழிபாட்டிற்கு சிறந்த மாநிலமான இன்றளவும் எண்ணற்ற சித்தர்கள் மகான்கள் வாழும் மாநிலமும் அகத்திய முனிவர் பல ஆண்டுகள் தங்கியிருந்து வழிபாடு செய்த மாநிலமுமான வேதபுரி என்கின்ற புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து சிவனடியார்கள் திருக்கூட்டங்களையும் இணைத்து புதுச்சேரி மாநில ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் என்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டு அதன் 2 நிகழ்வாக புதுச்சேரி காந்தி வீதியில் உள்ள திரிபுர சுந்தரி உடனாகிய வேதபுரீஸ்வரர் ஆலயத்திலிருந்து வில்லியனூரில் உள்ள கோகிலாம்பிகை உடனாகிய திருகாமேஸ்வரர் ஆலயத்திற்கு நோய் தொற்று விழிப்புணர்வு நடைபயண யாத்திரை மேலமங்கலம் சுத்தாத்துவித சைவ ஆதீனம் திருமுறை திருமடம் ஸ்ரீல ஸ்ரீ திருக்குமாரசாமி தேசிக தம்பிரான் அவர்கள் பக்தர்களுக்கு அருளாசி வழங்கி துவக்கி வைத்தார். இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 2500 சிவனடியார்கள் கலந்து கொண்டு மக்கள் நலம் மற்றும் வளம் பெற வேண்டி திருமுறைகளை ஓதியும் கையிலாய வாத்தியங்களை இசைத்தும் சென்றனர். மேலும் சிறுவர் சிறுமியர் அம்மையப்பர் வேடம் தரித்தும் சுவாமி திருமேனிகளை அலங்கரித்தும் எடுத்து சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி ஒருங்கிணைந்த சிவனடியார்கள் திருக்கூட்டம் ஒருங்கிணைப்பு அடியார்கள் செய்திருந்தனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காங்கிரஸ் ஆட்சியில் புதுவை யூனியன் பிரதேசத்தில் பட்டியலின மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் கல்வி கட்டணங்களை முழுமையாக ஆரம்ப கல்வியிலிருந்து ஆராய்ச்சி கல்வி வரை ஏற்றுக்கொள்ள அரசு ஆணை பிறப்பித்துள்ளது. இந்த திட்டத்தினை செப்டம்பர் 2021 தொடங்கிய போது ₹1 crore ஆணையை கல்வி நிறுவன அதிகாரிகளிடம் வழங்கினர். இதில் இப்போது 50% கட்டணம் மட்டுமே கல்வி நிறுவனங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எனவே அந்த கல்வி நிறுவனங்கள் மீதி 50% கட்டணங்களை மாணவர்களிடம் வசூலிக்கிறது.
மேலும் 10 ஆண்டுகளுக்கு முன்பு நிர்ணயிக்கப்பட்ட பழைய கட்டணங்களையே அந்த பள்ளி நிர்வாகங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஆனால் இப்போது பள்ளி நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை உயர்த்தி இருக்கின்றனர். கல்வி கட்டணம் செலுத்தாத மாணவ மாணவிகளுக்கு ஆன்லைன் வகுப்புகளை நிறுத்திவிடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். தேர்வு எழுத அனுமதிக்காமல் இருக்கிறார்கள். தற்போதுள்ள என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா அரசுதான் பிரச்சனைகளை சரி செய்ய முடியும். எனவே பட்டியலின மக்கள் மற்றும் பழங்குடி மக்கள் கல்வி திட்டத்தின் பலன்களை சரிவர கிடைக்க செய்ய வேண்டும். இதற்கான முயற்சிகளை இந்த அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று அறிக்கையில் கூறியுள்ளார். புதுவை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா அரசு புதுவை மின்துறையை தனியார் மயமாக்க முயற்சித்து வருகிறது. தனியார் மயமானால் சேவை நோக்கு என்பது லாப நோக்காக மாறிவிடும். மின்சாரம் என்பது பொது பட்டியலில் வருகிறது. மாநில அரசின் ஒப்புதல் இல்லாமல் மத்திய அரசு மின்துறையை தனியார் மயமாக்க எந்த நடவடிக்கையும் எடுத்துவிட முடியாது. அதனால் தற்போதைய மத்திய அரசின் மின்துறை தனியார் மயமாக்கும் முயற்சிக்கு மாநில அரசு மௌனமாக இருப்பதால் சம்மதம் தெரிவித்து விட்டதோ என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. மின் கட்டண உயர்வுக்கான பரிந்துரையும் சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது. அதுபோல் தொழிலாளர் நலத்துறை சமரச அதிகாரி மின்துறை ஊழியர்கள் போராட்டத்தில் சமூக தீர்வை கொண்டு வர 31ஆம் தேதி சமரச நடவடிக்கை எடுப்பேன் என்று எச்சரித்துள்ளார். எனவே மின்துறை தனியார் மயமாக்கும் விஷயத்தில் அரசின் கொள்கை முடிவு என்ன என்பதை வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். மின்துறை தனியார் மயமாக்கம் என்பது புதுவையின் சுய கௌரவம் தன்மானத்துடன் சம்பந்தப்பட்டது என்பதை ஆளும் அரசு உணர வேண்டும். புதுவை அரசு மின்துறை தனியார் மயமாக்குவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அமைதியாகவே எடுத்து சாதித்து விடலாம் என நினைத்துவிடக்கூடாது. அரசின் அனைத்து நடவடிக்கைகளையும் மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் உள்ளனர். எனவே மின்துறை தனியார் மயமாக்கப்படக்கூடாது என்று வெளிப்படையாக முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் மௌனமாகவே இருந்து சாதித்து விடலாம் என்று நினைத்து செயல்பட்டால் நிச்சயம் முடிவை அறிவிக்கும் போது மக்கள் மத்தியில் பூகம்பம் வெடிக்கும் என்று கூறியுள்ளார். புதுவை அரசின் மின்துறையை தனியாருக்கு தாரை வார்க்க துடிக்கும் மத்திய அரசின் போக்கினையும் அதற்கு துணை போகின்ற புதுவை அரசையும் புதுச்சேரி மாநில மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வன்மையாக கண்டிக்கிறது. ஏழை நடுத்தர மக்கள் மிகவும் பாதிக்கப்படுவார்கள். ஏற்கனவே பெட்ரோல், டீசல், கேஸ், GST போன்றவற்றினால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். புதுவை மாநில இளைஞர்களுக்கான எந்தவித புது வேலை வாய்ப்புகளையும் கடந்த பல வருடங்களாக உருவாக்கப்படாததால் இளைஞர்கள் மிகுந்த பாதிப்படைந்துள்ளனர். இந்த நிலையில் அத்தியாவசிய பொருளான மின்சாரத்தை தனியார் மயமாக்குவது மின்சார கட்டணம் கடுமையாக உயர வாய்ப்புள்ளது. அப்படி உயர்ந்தால் மற்ற அனைத்து பொருட்களின் விலைவாசியும் கடுமையாக உயரும். ஏற்கனவே கடந்த 2 வருடமாக கொரோனாவினால் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் பலதரப்பட்ட துன்பங்கள் அடைந்தனர். இந்த நேரத்தில் கண்மூடித்தனமான எந்த ஒரு முறையான பொதுமக்கள் கருத்து கணிப்பும் அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டி தலைவர்கள் பொதுமக்கள் ஆலோசனை பெறாமல் இது போன்ற முடிவு எடுப்பதற்கு எங்களது கடும் கண்டனத்தை புதுவை அரசுக்கும் முதல்வருக்கும் ஆளுநருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் என புதுச்சேரி மக்கள் பாதுகாப்பு பேரியக்க தலைவர் கராத்தே வளவன் அவர்கள் தனது சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளார். புதுவை மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அருள்மிகு ஸ்ரீ வடிவாம்பிகை உடனுறை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நந்தீஸ்வரருக்கு பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர், பழங்கள், பன்னீர் என பல்வேறு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து நந்தீஸ்வரருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இவ்விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி அருளை பெற்றனர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் அருட்பிரசாதமாக வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் சனி பிரதோஷ வழிபாடு நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருக்காஞ்சி பகுதியில் பிரசித்தி பெற்ற காசியை விட அதிக வீசம் பெற்ற திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானம் உள்ளது. இக்கோவிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்று மாலை நந்தி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் பிரதோஷ அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனையும்
இதனைத் தொடர்ந்து மாலை 6:30 அளவில் 17வது வார ஸ்ரீ கங்கா ஆரத்தியும் மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து 7 அளவில் ஸ்ரீ பிரதோஷ நாயகர் பிரகார உலா நடைபெற்றது. பிரதோஷ வழிபாட்டில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தார். மேலும் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், பாஜக மாநில துணைத் தலைவர் காரைக்கால் அருள்முருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சனி பிரதோஷ வழிபாட்டினை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான மற்றும் அன்னதானத்திற்கான ஏற்பாட்டினை தொழிலதிபர் பன்னீர்செல்வம் செய்திருந்தார். பிரதோஷ பூஜைக்கான ஏற்பாடுகளை ஆலய அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் கோவில் சிறப்பு அதிகாரி செய்திருந்தனர். சனி பிரதோஷ வழிபாட்டை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு அனைவரும் முகக்கவசம் அணிந்து கொண்டு அரசு வழிமுறைகளை கடைபிடித்து சாமி தரிசனம் செய்தனர். காலாப்பட்டு தொகுதி நாவர்குளம் வார்டுக்கு உட்பட்ட லட்சுமி நகரில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் ₹1,00,000 மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலாயின. இதனையடுத்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், நாவர்குளம் வார்டு பாஜக பிரமுகர் அசோக்குமார் ஆகியோர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அழைத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேலும் அரசு சார்பில் நிவாரணம் பெற்று தருவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் நிவாரணம் வழங்குவதாகவும் கல்யாண சுந்தரம் MLA உறுதியளித்தார். இந்த சந்திப்பின் போது நாவர்குளம் வார்டு பாஜக நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் உடனிருந்தனர். உழவர்கரை எல்லை மாரியம்மன் ஆலயத்தின் 2 கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் சாய் இளங்கோவன் கலந்து கொண்டு தனது சொந்த செலவில் 500 மேற்பட்ட பக்தர்களுக்கு அறுசுவை உணவு வழங்கினார். உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட உழவர்கரை எல்லை மாரியம்மன் ஆலயத்தின் 2 கும்பாபிஷேக விழாவிற்கு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் மற்றும் அபிஷேக ஆராதனை விழா நடைபெற்றது. உழவர்கரை தொகுதியில் தொடர்ந்து சமூக பணி, கல்வி பணி, இறைப்பணி உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வரும் சாய் இளங்கோவன் அறக்கட்டளை நிறுவனர் சாய் இளங்கோவனுக்கு கோவில் சார்பில் பூரண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட 500 மேற்பட்ட பக்தர்களுக்கு சாய் இளங்கோவன் தனது சொந்த செலவில் அறுசுவை உணவு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் கோயில் அறங்காவலர் நிர்வாகிகள், பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் மணவெளி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனுறை அருள்மிகு ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது. சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு நந்தி மற்றும் சுவாமிக்கு சிறப்பு பாலாபிஷேகம், தயிர் அபிஷேகம், சந்தன அபிஷேகம், இளநீர், பழங்கள், பன்னீர் என பல்வேறு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பிரதோஷ வழிபாடு செய்து சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். ஊசூடு தொகுதிக்குட்பட்ட கரசூர் கிராமத்தில் ஸ்ரீ மகாகாளீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இக்கோவிலில் தை மாத தேய்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு நேற்று மாலை நந்தி பகவானுக்கு பால், தயிர், பன்னீர், மஞ்சள், இளநீர், தேன் உள்ளிட்ட மங்கள திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடந்தது. தொடர்ந்து நந்தி பகவானுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். பிரதோஷ பூஜைக்கான ஏற்பாடுகளை கோவிலின் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். ஜம்மு காஷ்மீரில் நேற்று 2 இடங்களில் நடைபெற்ற என்கவுண்டரில் பாகிஸ்தான் பயங்கரவாத இயக்கங்களைச் சேர்ந்த 5 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பட்காம் மற்றும் புல்வாமா மாவட்டத்தில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இந்த தகவலின் பேரில் பாதுகாப்பு படையினர் 2 இடங்களில் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த பகுதிகளில் பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர். உடனே சுதாரித்த பாதுகாப்பு படையினர் பதில் தாக்குதல் நடத்தினர். 2 இடங்களில் நடைபெற்ற என்கவுண்டரில் 5 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். சுட்டுக் கொல்லப்பட்ட பயங்கரவாதிகளில் ஒருவன் ஜெய்ஷ் இ முகமது பயங்கரவாத இயக்கத்தின் முக்கிய தளபதிகளில் ஒருவரான ஷகித் வாணி ஆவான். ஏனைய 4 பயங்கரவாதிகளும் பாகிஸ்தானில் இயங்கி வரும் லஷ்கர் இ தொய்பா மற்றும்
ஜெய்ஷ் இ முகமது இயக்கத்தை சேர்ந்த பயங்கரவாதிகள் என்று பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான கனடாவில் கொரோனா தொற்று பரவலை கருத்தில் கொண்டு பல்வேறு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன. குறிப்பாக எல்லை தாண்டி செல்லும் டிரக் ஓட்டுநர்களுக்கு தடுப்பூசி கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த கனடா மக்கள் போராட்டத்தில் குதித்தனர். கனடாவின் தலைநகர் ஒட்டாவில் உள்ள பாராளுமன்ற ஹில் பகுதியில் கூடிய போராட்டக்காரர்கள் பதாகைகளை ஏந்தியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதை காண முடிந்தது. போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்று வரும் நிலையில் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ருடோ மற்றும் அவரது குடும்பத்தினர் வீட்டிலிருந்து வெளியேறியதாக ஊடக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜஸ்டின் ட்ருடோ குடும்பத்தினருடன் ரகசிய இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு இருப்பதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. கடும் குளிர் நிலவி வரும் சூழலில் பாராளுமன்ற வளாகத்திற்குள் நூற்றுக்கணக்கான போராட்டக்காரர்கள் ஊடுருவினர். இதனால் வன்முறை ஏற்படும் அபாயம் இருப்பதால் போலீசார் உஷார் நிலையில் உள்ளனர். பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு பல மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மராட்டிய ஓபன் சர்வதேச டென்னிஸ் போட்டி வருகிற 31ஆம் தேதி முதல் பிப்ரவரி 6ஆம் தேதி வரை புனேயில் நடக்கிறது. இது தெற்காசியாவில் நடைபெறும் ஒரே ATP தொடர் ஆகும். இதன் ஒற்றையர் பிரிவில் நேரடியாக கலந்து கொள்ள வகை செய்யும் வைல்டு கார்டு சலுகை இந்திய முன்னணி வீரரான தமிழகத்தை சேர்ந்த பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் மற்றும் புனேவை சேர்ந்த அர்ஜுன் காதே ஆகியோருக்கு நேற்று வழங்கப்பட்டது. ஏற்கனவே தமிழக வீரர் ராம்குமாருக்கு இந்த சலுகை வழங்கப்பட்டு இருந்தது நினைவு கூறத்தக்கது. இத்துடன் சக்தி விரைவு செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.